பிரபலமாகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய வேவ் ஸ்விம் அகாடமி என்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து தேசிய அளவில் சாதனை புரிஞ்ச சனாஸ்ரீ என்ற மாணவிக்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். இவங்களுக்கு நீச்சலில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது, நீச்சலில் எப்படி கற்றுக்கிட்டாங்க, நீச்சலில் எந்த அளவுக்கு தடைகளை தாண்டி இப்போ வந்து ஒரு சாதனையாளராக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சனாஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் நாராயண ஈடெக்னிக் ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th வகுப்பு படிக்கிறீங்களா? இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, நீச்சல் எதுக்காக கத்துப்பாங்கன்னா, சில பேர் வந்து மன அழுத்தத்தை குறைக்கணும், பதட்டத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக கத்துப்பாங்க. நீங்க எந்த காரணத்துக்காக நீச்சல் வந்து கத்துக்க ஆரம்பிச்சீங்க? எங்க அக்கா லேர்ன் டு ஸ்விம் பண்ணும்போது நான் கிட்ஸ் பூல்ல விளையாட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ நான் லேர்ன் டு ஸ்விம் கத்துக்கலான்னு ட்ரை பண்ணேன். அக்காவை பார்த்துதான் கத்துக்கணும் ஆர்வம் வந்துச்சீங்களா? முதல் முதலாக வந்து நீச்சல் குளத்தில் இறங்கும் போது சில பேர் வந்து பயப்படுவாங்க. அதுவும் நீங்கள் வந்து 8th வகுப்பு படிக்கும் போதே, அதாவது 8 வயசுல நினைக்கிறேன் அப்படிதானே, 8 வயசுல வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து கொஞ்சம் பதட்டம் இருக்கும் இல்லையா? முதல் முறையாக வந்து தண்ணியில் இறங்குறோம், எவ்வளோ ஆழம் இருக்கும் தெரியல, ஒருவேளை முழுகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி பயந்துருக்கீங்களா? நான் நிறையவே பயந்துருக்கேன். ஆனால் லைக் கோச்சஸ் இருக்கிறதால எனக்கு அவ்வளோ பயம் தெரில. நான் உங்களுடைய குரு ஒரு காரணமா பயம்லாம் போகிறதுக்கு? அந்த பயம் வந்து முழுமையாக எப்போ போச்சு உங்களுக்கு? எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு, லைக் 6 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு பாதி போயிடுச்சு. கோச் பக்கத்துலயே இருக்கிறதால எனக்கு ஒன்றும் இல்லை, தெரியல. முழுமையா நீச்சல் வந்து எப்ப கத்துக்க ஆரம்பிச்சீங்க? 1 இயர் கத்துக்கோ. 1 இயர்ல கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி வந்து நீச்சல் வந்து கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீச்சல் போட்டிக்கெல்லாம் நம்ம போவோம் இல்லையா? நீச்சல் போட்டிக்கு போகும்போது நல்லா கத்துக்கிட்டவங்களாம் வருவாங்க. முதல் முதலையா நீங்க நீச்சல் போட்டிக்கு போகும்போது எந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு இருந்துச்சு? எனக்கு மற்றவங்களும் ஸ்விம் பண்றது பார்த்து பயந்து நான் ரொம்ப கம்மியா பண்ணுவேன். அதுக்கடுத்து பழகிருச்சு. அதுவும் முதல் முறையா போட்டியில கலந்துக்கும் போது எத்தனாவதா வந்தீங்க? முதலா, இரண்டாவதா? ஃபர்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் வந்து, நெக்ஸ்ட் போக போக ஃபர்ஸ்ட் செகண்ட். மூன்றாவது வரையா வந்தீங்க இல்லையா முதல் வாட்டி? அப்போ வந்து ஐயோ மூணாவது வாட்டி வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? இல்ல நிறைய ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணீங்க, அழுதீங்களா? இப்ப நீங்க அழுது சோகமா இருக்கீங்க, சரியா விளையாட முடியல அப்படின்னு, அப்போ வந்து யார் உங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்துவாங்க? ஆன்டி நிறையா பண்ணியிருக்காங்க, கோச்சஸ், அம்மா அப்பா, அக்காவும். அக்கா எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆதரவு படுத்துவாங்களா? இருந்தாலும் வந்து இவங்க நல்லா பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, இவங்க எப்பயுமே எனக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க. அம்மா எப்பயுமே எப்பவுமே நீங்க தோல்வி அடைஞ்சாலும் தப்பு பண்ணாலுமே வா. கண்டிப்பா. கிட்ஸ் பூல்ல நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டோட வந்து விளையாடிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவள் கிளாஸ் முடிஞ்சதும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாள். அப்போ வந்து அவள் ஹைட் வேணும், ஹைட் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு சொல்லி பூலில் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவளோட வந்து 8 இயர்ஸில் வந்து ஞாபகம் வந்து தான் உங்களுக்கு லேர்ன் டு ஸ்விம் தான் ஃபஸ்ட்டு போட்டோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்து அவளோட ஓன் இன்ட்ரெஸ்டில் தான் அவள் வந்தாலே தவிர நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே பண்ணவே இல்லை. அப்போ இங்கே வேவ்ஸில் வந்து டேலண்ட் ஹண்ட்லாம் வைப்பாங்க, அதில் வந்து நிறைய மெடல்ஸ் வாங்க ஆரம்பித்தாள். அவள் ஒவ்வொரு மெடல் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே அவள் வந்து நல்ல மெடல் வாங்க ஆரம்பித்தாள். அதனால் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் அவள் வந்து இந்த அளவு ஃபஸ்ட்டு ஸ்டேட் மீட்டே வந்து கொரோனாக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு தனித்தனி செப்பரேட் இயராக வந்ததுனால அவளுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ அவளோட பார்ன் இயரில் இருந்ததுனால ஈஸியாக மெடல் வாங்க ஆரம்பிச்சிட்டாள். அதுக்கப்புறம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே அவள் வந்து அடுத்தடுத்து வந்து நேஷ்னல் லெவல் போக ஆரம்பிச்சிருந்தாள். இப்போ வந்து நீங்க வந்து நம்ம நார்மலா விளையாடிட்டே இருக்கோம் சரிங்களா, அதையும் தாண்டி வந்து ஒரு நேஷனல் லெவல்ல போகும்போது தேசிய அளவில் விளையாடும் போது கூட வந்து வித்தியாசம் இருக்கும். நம்ம வந்து நார்மலா விளையாடுறதுக்கும் தேசிய அளவில் விளையாடுறதுக்குமே வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? தேசிய அளவில் வந்து நீங்க கலந்துக்க போறீங்கன்னு போது என்ன மாதிரியான பயிற்சிகள் எக்ஸ்ட்ராவா எடுத்தீங்க? நான் ஸ்விம்மிங் தவிர்த்து நான் நிறையா ஃபிட்னஸ் போனேன், இங்கே எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன், கோச் கரெக்ஷன் சொன்னாங்க அதையும் கரெக்ட் பண்ணேன், நிறைய சாப்பிட்டேன். இப்போ வந்து உடல் பயிற்சிகள்லாம் பண்ணுவீங்க இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நீச்சல்னா மூச்சு பயிற்சி ரொம்பவே அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ப்ரீத் பண்ணணும், இந்த தண்ணிக்குள்ளே ப்ரீத் பண்ணணும் போது வந்து மூச்சு பயிற்சி இன்னுமே வந்து சிறப்பாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீச்சல் கற்றுக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான புதுவிதமான யோகாசனங்கள் இல்லைனா உடல் பயிற்சிகள் வந்து நீங்கள் செஞ்சீங்க? எனக்கு ப்ரீத்திங் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். ஆனால் பலூன் ஒன்று வேறு ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணேன், அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இந்த பயிற்சிகள் வந்து தினமும் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? தினமும். இப்போ உடல் பயிற்சிக்குன்னா எத்தனை மணி நேரம் வந்து நீங்கள் தினமும் ஒதுக்குறீங்க? அட்லீஸ்ட் 1 ஹவர் கிட்ட. ஒரு மணி நேரம் அது காலையில் இல்லை
மாலை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 8th படிக்கும்போது வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க, ஹோம்ஒர்க் இருக்கு, இதெல்லாம் படிச்சுட்டு வரணும், இதெல்லாம் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல்லேயே பார்த்துக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எழுதுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க? இந்த வயசுலேயே பண்ணுறதால எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆசிரியர்கள்லாம் பரவாயில்ல, நீ ஹோம் ஒர்க் பண்ணலாலும் பரவாயில்ல, நீ நல்லா இன்ச்சு பண்ணுவான்னு சொல்கிறாங்களா? ஸ்கூலில் தூங்குவாங்க. தூங்க விடுவாங்களா? என்னெல்லாம் நான் தூங்கும் போது டீச்சர்லாம் வந்து அடிச்சு எழுப்புவாங்களே பாடத்து கவனின்னு. நான் என்ன விட்டுருவாங்க? விட்டுருவாங்களா? நீங்கள் வந்து பரிசு வாங்கிட்டு போய் டீச்சர்க்கெலாம் காமிச்சிருக்கீங்களா? அப்போ டீச்சர் என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். நான் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் வாங்குறதால பெருமையா இருக்கும். அந்த கிளாஸ் மாடியெல்லாம் வந்து பார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்களா? அந்த ஸ்டேஜ் முன்னாடியும் கட்டுவாங்க. பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க? பிரின்சிபல் தான் போட்டு விடுவாங்க ஸ்டேஜ்ல. ஸ்டேஜ்ல நின்று பேச சொல்லுவாங்களா? இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, நல்லா பண்ற அப்படின்னுலாம் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்து இங்க ஸ்விமிங் வந்திருக்காங்க கூட. ஃப்ரெண்ட்ஸ்ல வந்திருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீச்சல் பண்ணிருக்கீங்களா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணும்போது வந்து நீ ஃபர்ஸ்ட் வரியா, நான் ஃபர்ஸ்ட் வரியா அப்படின்னா போட்டி போட்டு விளையாடிருக்கீங்களா? கண்டிப்பா. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியா ப்ராக்டிஸ் தவிர ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை வேற மாதிரி. இப்போ வந்து என்னதான் வந்து நீச்சல் வந்து மன அழுத்தத்தை குறைக்கணும்னாலுமே போட்டின்னு கலந்துக்கிட்டா எக்ஸ்ட்ராவா வந்து டிஃபிகல்ட்டிஸ் வரும், மன அழுத்தம் தானாவே வந்துடும். ஐயோ போட்டியோட போது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருக்குல்ல, அந்த பதட்டம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? இருக்கும், ஆனா நான் வெளில காமிக்க மாட்டேன், கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் அவ்வளோதான். என்னதான் பயம் இருந்தாலும் அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே வந்து நம்ம தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்போம், அதுதான் நம்மளுடைய பலம். அப்படிதான். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா ஸ்விம் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து அதே மாதிரி தண்ணிலேயே அதிகமாக இருக்கிறதால வந்து சளி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காகவும் உணவு கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நிறையா அவாய்ட் பண்ணுறேன். ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன். அவ்வளோ இந்த வயசுல தான் நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஆசையாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட மாட்டேன். என்னென்ன மாதிரி ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு, ஆனால் வந்து நீச்சலுக்காக இதை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால சாப்பிட முடியல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஆனால் சாப்பிட்றது இல்லை. ஆனால் கொஞ்சம் எப்பயாவது சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் பிடிக்கும், அதை மட்டும் சாப்பிட முடியல, அதை மட்டும் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம். அப்படிதான். சரி, இப்போ வந்து நீச்சல் பொறுத்த வரைக்குமே நிறைய டைப்பில் வந்து நீச்சல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வச்சுக்கோ, அந்த பட்டர்ஃப்ளைல ஃப்ரீ ஸ்டைலில் நீச்சல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வந்து நீச்சல் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் வந்து எந்த வகையில் வந்து நீச்சல் பண்ணுவீங்க? ப்ரெஷ் ஸ்ட்ரோக்கர். எனக்கு ப்ரெஷ் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்கே பிடிக்கும், அது நல்லா பண்ணுவேன். அதனால மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ஸ்டைல் இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கு, மற்ற ஸ்ட்ரோக்கும் பிடிக்கும், ஆனால் அவ்வளோ இந்த அளவுக்கு பிடிக்கும். இப்போ வந்து நிறைய டைப்ல வந்து நம்ம நீச்சல் பண்ணும்போது எந்த டைப் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை ஏன் அந்த பட்டர்ஃப்ளை வந்து அவ்வளோ டஃப்பாக தோணுது? பேக் ஸ்ட்ரோக் கஷ்டமாக இருக்கும், ஸ்ட்ரோக் கரெக்டாக பண்ணாலும் அது வரும், ஆனால் அதனால எனக்கு அது கஷ்டமாக இருந்தது. தனாஸ்ரீயை பொறுத்த வரைக்குமே அவங்க கிட்டத்தட்ட 8 வயசுலேருந்தே வந்து ஸ்விம்மிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையவே அவங்களுக்கு பதட்டம் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டக்காமல் வந்து நீச்சல் வந்து அது மாதிரி இருக்க ஆர்வத்தால் வந்து நீச்சலை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் சைட்லேயும் சப்போர்ட் இருக்கு, ஆசிரியர்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் சரி நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கூட இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணால் குழந்தைகள் வந்து நிறையவே சாதனை புரிவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து 4 ஸ்டைல் வந்து நான் யூஸ் பண்ணி வந்து வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த 4 ஸ்டைலையும் எப்படி வந்து பண்ணீங்க, அதுக்கு வந்து யார் உறுதுணையாக இருந்தது? அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மீட் அப்போ நான் அந்த ஸ்ட்ரோக் பண்ணேன், அது அப்போ வந்து டைமிங் அவ்வளோ வரல, ஆனால் மெடல் 3rd place வாங்கினேன். அது வந்து டேர்ன்ஸ்லாம் சொதப்பேன், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி கோச் கரெக்ஷன் நிறையா பண்ணாங்க, எனக்காகவே தனியாக கோச் ரெடி பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து இப்போ டேர்ன் ஆகத்துலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்போ உங்களுக்கு சரியாக பண்ண வந்துச்சு? அது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில டைம்ஸ் வந்தது, ஒரு சில டைம்ஸ் வரல, வந்தது. இப்போ வந்து ஸ்டேட் லெவலில் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு இல்லையா, இப்போ வந்து 3rd place தான் வந்திருக்கீங்க, அடுத்ததான் வந்து பண்ணும்போது எப்போ வந்து நீங்கள் 1st place வந்தீங்க? நான் 1st place அந்த ஸ்ட்ரோக்கில் வரல, ஆனால் 2nd place வந்தேன். அது வந்து மதுரை மீட்டில், ஸ்டேட் மீட்டில் தான், அதுவும் சவுத் ஜோன் செலெக்ஷனில். அது வந்து சவுத் ஜோன் நேஷனலேயே போனேன், அதில் வந்து 4th place வாங்கினேன். இப்போ வந்து 3rd place 4th place வந்தாலுமே 1st place அடிக்க முடியலையேன்னு கொஞ்சம். இப்போ உங்களால பண்ண முடியுமா? இப்போ தான் பழையதுதான், இப்போ உங்களால பண்ண முடியுமா? அந்த மாதிரி 1st place வந்துருவீங்களா? பண்ணுவீங்களா? இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விளையாடும் போது வந்து 3rd place வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து எங்க நடந்த போட்டி? ஆக்சுவலா இங்க வேளச்சேரி SDAT வேளச்சேரி காம்ப்ளெக்ஸ்ல, அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ். உங்க கூட எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? நிறைய பேர், 15-20 மெம்பர்ஸ் கலந்துருந்தாங்க.
நீங்கள் வந்து அதில் 15-20 மெம்பர்ஸில் நீங்கள் தேர்டாக வந்துட்டீங்க, அதுவும் ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிட்டு. ஃபஸ்ட் டே மீட்லேயே எனக்கு மெடல் வாங்கினது சந்தோஷம், அதனால தான் கண்டினியூ பண்ணேன். அவர் வேலை மெடல் வாங்கினா வருத்தப்பட்டு இருப்பீங்க அப்படிங்களா? ஆமாம், தேர்ட் பிளேஸ் வந்ததால எப்படியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. வின்னிங் ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ இன்னும் வின் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தில் போனேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த குளங்கள் வந்து வேறுபடும் இல்லையா, சில குளங்கள் வந்து மீட்டர் வந்து பெருசாக இருக்கும். ஆமாம், 15 மீட்டர் இருக்கும், 25 மீட்டர் இருக்கும், 50 மீட்டர் வரைக்குமே பெரிய பெரிய குளங்கள் இருக்குது. அது 50 மீட்டரில் தான் நான் பண்ணேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எத்தனை மீட்டரில் பண்ணீங்க? 25 மீட்டர் இங்கே தான் பண்ணேன். 25 மீட்டர் இப்போ வந்து நேஷ்னல் லெவலில் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய குளமாக இருக்கும்? 50 மீட்டர் அது 50ல டைமிங் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் புஷ் பண்ணுவேன். 50 மீட்டர் இப்போ வந்து குளம் அளவு மேற்படும் போது வந்து குளங்களுடைய அளவு வேறுபடும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கா? அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப இயந்திர மாதிரி இருக்கு அப்படிலாம் தோணிருக்குங்களா? இப்போ பெரிய குளங்களா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மூச்செல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரீத் பண்ணும் இல்லையா, அப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்திருக்குங்களா உள்ள இருக்கும்போது? பிரீத்திங் எக்ஸசைஸ் நான் ரெகுலராகவே பண்றதுனால வந்தது. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே நீச்சல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த தோள்பட்டையில் வலி ஏற்படும், அதாவது தோள்பட்டையில் வந்து காயங்கள் ஏற்படும், முட்டி பகுதியில் வந்து காயங்கள் ஏற்படும்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் காயங்கள் ஏற்பட்டுருக்குங்களா? அவ்வளோவா எனக்கு வந்தாலும் கொஞ்ச நாளில் சரியாயிடும், கொஞ்ச நாளில் சரியாயிடும். நான் அதுக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன், ஃபோம் ரோலிங் சார்கிட்ட சொல்லுவேன், அவர் சரி பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பொதுவாக எங்கே வலிக்கும், அதாவது நீச்சல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வலிக்குது, கை வலிக்குது அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை, இங்கே வலிக்கும், காலில் காலில் வலிக்கும், ஷோல்டர். இப்போ வலி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிட்டு சரியாகிறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துப்பீங்க? 3-4 டேஸ். 4 டேஸ்லேயே சரியாயிடும், திரும்பி வந்து நீச்சல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி, எதிர்காலத்தில் என்ன ஆகலாம்னு ஆசைப்படுறீங்க நீங்கள்? இப்போதைக்கு நேஷ்னல் ஸ்விம்மர்ஸ், நேஷ்னலில் மெடல் வாங்கினா எனக்கு ஹாப்பி, அதுக்காக ட்ரைனிங் பண்ணுவேன். இவ்வளோ நாள் ட்ரைனிங் பண்ணது அதுக்காக. நேஷ்னல் விளையாடணும்னு ஆசைப்பட்றீங்க. இப்போ நேஷ்னலில் வந்து நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, யாரை மாதிரி வந்து உங்களுக்கு நீச்சல் பண்ணணும்னு ஆசை? ஆக்சுவலாக இவங்கள மாதிரி நான் நீந்தணும்னு ஆசைப்பட்றேன், இவங்களை விட அதிகமாக வந்து நான் நீச்சலில் வந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா யாரை மாதிரி சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? இங்கே காவியா அக்கான்னு அவங்க அக்கா பண்ணாங்க, அவங்கள மாதிரி. காவியா அக்கா, அவங்க வந்து என்ன மாதிரியான சாதனை பண்ணியிருக்காங்க? அவங்க நேஷ்னல்ஸ் போயிருக்காங்க. இப்போ ஒரு பொதுவாக வந்து இப்போ வந்து நேஷ்னல் லெவலில் போகிறீங்க அப்படின்னா வந்து அங்கே போட்டியிலக்காக நேரம் ஒதுப்புவாங்க இல்லையா, இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ பெரிய மீட்டர், இப்போது ஒரு வந்து ஒரு 15 மீட்டர் குளம் இருக்குது இல்லைனா 30 மீட்டர் குளம் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் எவ்வளோ வேகமாக நீந்துறீங்க, எத்தனை மணி நேரத்துக்குள்ளே நீந்துறீங்க, எத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீந்துறீங்களாம் பார்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீந்துவீங்க? ஒரு 25-13, 50 வந்து 28, அது ஒரு ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் பொறுத்து மாறும். இப்போ வந்து தேசிய லெவலில் நீங்கள் கலந்துக்கிறீங்க இல்லையா, தேசிய லெவலில் குளம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்? எல்லாம் மோஸ்ட்லி 50 மீட்டர் தான் இருக்கும், ஆனால் சில இதில் வந்து 25 இருக்கும். இப்போ வந்து 15 மீட்டர் சொன்னீங்க இல்லையா, அது வந்து எவ்வளோ நிமிஷத்தில் கடந்தீங்க? 50னா 28 மினிட்ஸ் ஆகுமா? 28 செகண்ட்ஸா? அதுக்குள்ளே கடந்துட்டீங்களா, பரவாயில்லைங்களே. இப்போ வந்து முதல் முறையாக நான் விளையாடும் போது வந்து 3வது இடம் வந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ வந்து எவ்வளோ மணி நேரத்தில் கலந்தீங்க, அதாவது எத்தனை நிமிஷத்தில் கலந்தீங்க? வந்து ஒவ்வொரு 200 ஃப்ரீ ஸ்டைல் பண்ணேன், அப்போ வந்து நான் 2:30 கலந்தேன். 2:30 இவ்வளோ வேகம் எப்படி வந்துச்சு? கேட்கறதுக்கு அதிசயமா இருக்கு, இந்த மாதிரி வேகத்தில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அதிகம் தான். இது ரொம்ப அதிகங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிகம். இது அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு, பார்த்தவே தெரியுது, கேட்டாவும் தெரியுது. இப்போ வந்து இந்த மாதிரி வேகம் வரத்துக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக நிறைய டைம் எடுத்துப்போம். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இந்த 2:30 பண்ணிட்டுறீங்க இல்லையா. ஸோ இந்த வேகம் வரத்துக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க? இது வந்து ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணது 1 இயர் ஆச்சு, இவ்வளோ இது நிறைய நாட்கள் ஆச்சுங்களா? இப்போ பொதுவாக வந்து நீச்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் பண்ணுறீங்க? ரன்னிங் போயிட்டு ஒரு 10 ரவுண்ட்ஸ் ஜாகிங் போவோம், நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் ரொட்டேஷன் நான் தான் எல்லாருக்கும் லீட் பண்ணுவேன். அது பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மெயின் செட் பண்ணுவேன். இப்போ பொதுவாக நீச்சல் நீந்திட்டு இருந்தாலுமே வந்து படிப்பு மேலேயும் வந்து நம்மளுக்கு ஆர்வம் இருக்கணும் இல்லையா, படிப்பில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சுட்டியாக இருப்பீங்க, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கெட்டிக்காருங்க படிப்பில்? நான் படிப்பில் நல்லா தான் படிப்பேன், எப்படின்னு தான் தெரில, ஆனால் நான் படிக்கலைனா கூட நல்லா மார்க் வாங்கிடுவேன். மார்க் வாங்குவீங்களா? எவ்வளோ மார்க் வாங்குவீங்க? 80-70 கிட்ட ஆல்மோஸ்ட்.
இப்போ வந்து முதல் முறையாக நீங்கள் போட்டியில் கலந்துக்கும் போது வந்து தேர்ட் பிளேஸ் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் கலந்துக்கும் போது எங்கே கலந்துக்கிட்டீங்க, எத்தனாவது பிளேஸ் வந்தீங்க, எத்தனை நொடிகள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மீட் நடந்தது. நிறையா பேர் வந்தாங்க, என் காம்படிட்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் எல்லாரையும் பார்த்தேன். இங்கேனா இந்த அகாடமியில இந்த அகாடமியில ஓகே. அப்பயும் தேர்ட் பிளே, அப்போ தான் ஃபஸ்ட் தேர்ட் பிளேஸில் வந்தேன். அப்போ சிக்ஸ் ப்ரான்ஸ் எடுத்தேன், சிக்ஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணேன், அதுலேயும் சிக்ஸ் ப்ரான்ஸ் எடுத்தேன். எல்லோரும் பார்க்கும்போது எல்லாம் ஹைட்டாக வெயிட்டாக இருந்தாங்க, அதனால் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் பண்ணேன், ஆனாலுமே பண்ணிங்க. இப்போ வந்து இங்கே கற்றுக்கும் போது டிஸ்ட்ரிக் லெவலில் வந்து என்ன ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி வந்து வின் பண்ணிங்க, அதாவது எல்லா ஸ்ட்ரோக்லேயும் வின் பண்ணிட்டேன், எல்லா ஸ்ட்ரோக் ஸ்டைல் பேக் ப்ரஷ் ஃப்ளை. இப்போ அடுத்ததான் வந்து ஸ்டேட் பற்றி சொல்லுங்கள், ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிட்டீங்க இல்லையா, அந்த அனுபவம் எங்கே கலந்துக்கிட்டீங்க? ஸ்டேட்டில் வந்து வேளச்சேரியில் ஒரு ஸ்விம்மிங் பூல், அங்கே கலந்துக்கிட்டேன், அங்கேயும் ப்ரான்ஸ் தான் எடுத்தேன். ஃபஸ்ட் ஸ்டேட் மீட்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எல்லாருக்கும் ஹாப்பியாக இருந்தது. அதில் வந்து நான் ரெண்டு ப்ரான்ஸ் எடுத்தேன், 200 ஃப்ரீ ஸ்டைல் ஒன்று, 200 ஐஎம் ஒன்று. 200 ஐஎம்மில் வந்து நான் 250 பண்ணேன், 200 ஃப்ரீ ஸ்டைலில் வந்து 230. எவ்வளோ நிமிஷத்தில் வந்து கலந்துக்கிட்டீங்க, அதாவது வின் பண்ணீங்க? 2 minutes 30 seconds. அந்த ஸ்டேட் லெவலில் எத்தனாவது பிளேஸ் வந்தீங்க? தேர்ட் பிளேஸ். அதுலேயும் தேர்ட் பிளேஸ் தானா? இப்போ ஃபீல் பண்ணலையா நீங்கள் தேர்ட் பிளேஸே வந்துட்டுருக்குமே? ஆனால் ஃபஸ்ட் ஸ்டேட் மீட்னால எனக்கு அவ்வளோ வின் பண்ணதே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் கலந்துக்கும் போது தேர்ட் பிளேஸ் வந்ததே ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து எப்போ கலந்துக்கும் போது ஃபஸ்ட் பிளேஸ் வந்தீங்க ஆக்சுவலாக? நெக்ஸ்ட்டு வந்து சவுத் ஜோன் செலெக்ஷன் அதே இடத்துல வச்சாங்க, அப்போ வந்து நான் ஃபஸ்ட் பிளேஸ் வந்தேன் செலெக்ஷனில். செலெக்ஷன் அது எங்கே நடந்தது? அதே வேளச்சேரி ஸ்விம்மிங் பூலில். அது வந்து நான் பெஸ்ட் டைமும் பண்ணேன், ஃபஸ்ட் பிளேஸும் வாங்கினேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நேஷ்னல் செலெக்ஷனும் வாங்கினேன். ஃபஸ்ட் பிளேஸ் வந்தீங்க இல்லையா, இப்போ வந்து 2 minutes 30 seconds வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டு, தேர்ட் பிளேஸ் வந்தீங்க. அப்போ வந்து எத்தனை நிமிஷத்தில் கடந்தீங்க? இப்போ அப்போ வந்து 100 meter பிரஷ் ஸ்ட்ரோக் பண்ணேன், அப்போ வந்து 1 minute 34 seconds பண்ணேன். 2 minutes 30 seconds இருந்தது, அது 200 meter. அது 200 meter, இது வந்து 100 meter, அதனால 1 minute 30 seconds கடந்தீங்க. 34. இப்போ வந்து நேஷ்னலில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டேட் லெவலில் கலந்துக்கிட்டு நேஷ்னல் லெவல் போக போகிறீங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அப்பாவுக்கும் ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நேஷ்னல்ஸ் போகிறதால எனக்கு பயமாகவும் இருந்தது ஃபஸ்ட் டைமில். அதனால் இப்போ வந்து நேஷ்னல் போக போகிறீங்க இல்லை விளையாடி முடிச்சிட்டிங்களா? நேஷ்னல் நிறையா போயிருக்கேன். போயிருக்கீங்களா? 3 nationals போயிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேஷ்னல் போகும்போது வந்து கொஞ்சம் சில பேர் வந்து பயப்படுவாங்க இல்லையா, சில பேர் பயப்படுவாங்க. அதே சமயம் நேஷ்னல் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பயிற்சிகள் எடுப்பீங்க இல்லையா? இப்போ நேஷ்னல் போக போகிறோம், இன்னுமே நம்ம வந்து ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணணும், பயிற்சிகள் அதிகமாக எடுத்துக்கணும்னு பண்ணுவீங்க இல்லையா? அப்போ என்ன மாதிரியான பயிற்சிகள் எடுத்துப்பீங்க? கோச் சொன்னது நான் என் கூட இன்னொன்று பையனும் செலக்ட் ஆனால் அவன் கூட நானும் அவனும் தனியாக மட்டும் பண்ணோம், நானும் அவனும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணோம். எங்களுக்கு மட்டும் தனியாக ஒர்க் அவுட் கொடுத்தாங்க, எங்களுக்கு மட்டும் வேறு ஒர்க் அவுட் ஹார்டாக பண்ணோம். உங்களுக்கு மட்டும் தனியாக வந்து கவனம் செலுத்தி தனித்தனியான பயிற்சிகள் கொடுத்தாங்க இல்லையா? இப்போ வந்து நேஷ்னலுக்கு வந்து எங்கே பண்ணீங்க ஃபஸ்ட் நேஷ்னல் எங்கே பண்ணீங்க? கேரளாவில். கேரளா போகும்போது யார் யாரெல்லாம் கூட வந்தாங்க? அங்கே கூட எங்கள் அப்பா மட்டும் தான் வந்தாங்க. அப்பா மட்டும் தான் வந்தாங்க. கோச் வரலைங்களா? கூட கோச் வரல, நேஷ்னல்ஸ்க்கு வர மாட்டாங்க, ஆனால் ஸ்டேட்ஸ்லாம் வருவாங்க. ஏன் நேஷ்னல்ஸ்க்கு வர மாட்டாங்க? கொஞ்சம் பேர் தான் செலக்ட் ஆவாங்க, ஸோ அதுக்காக வர முடியாதுன்னு சொல்லி வரலாம். இப்போ வந்து கோச் வேற இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அங்கே போகும்போது நிறைய புது புது பிளேஸ் பார்ப்பீங்க, கொஞ்சம் பயம் வரும் இல்லையா? அந்த பயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் தான் அப்பாகிட்ட சொன்னேன் எல்லாம் பயமாக, அப்பா சொன்னாங்க. இப்போ வந்து நீங்கள் போய் நேஷ்னலில் கலந்துக்கிட்டீங்க இல்லையா, ஃபஸ்ட் டைம் நேஷ்னல் கலந்துக்கும் போது எத்தனாவது ப்ரைஸ் வந்தீங்க இல்லை எத்தனாவதாக வந்தீங்க? இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் நேஷ்னல்ஸில் அதே 100 பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து செகண்ட் பிளேஸ் வந்தேன். டைமிங் வந்து 1 minute 30 seconds. நேஷ்னலில் வந்து 1 minute 30 seconds. எத்தனாவது ப்ரைஸ் ஆக்சுவலாக? செகண்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் வந்தீங்க, சூப்பர் சூப்பர். இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணுறதுக்கும் இல்லை ஸ்டேட் லெவலில் பண்ணுறதுக்கும் நேஷ்னல் லெவலில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? டிஸ்ட்ரிக்டில் கம்மியான பேர் வருவாங்க, அவங்க ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க, ஆனால் நேஷ்னல்லனா நிறையா பேர் வருவாங்க, புது புது ஸ்டேட்ஸ்லேருந்து வருவாங்க, எல்லோரும் வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேறு மாதிரி ஹைட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி, அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்டேருந்து பேசுனீங்களா, ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்களா அவங்கக்கிட்டேருந்து? இல்லை, நான் ஆல் தி பெஸ்ட் மட்டும் தான் சொன்னேன். இல்லை ஏதாச்சும் பார்த்துக்க, அந்த இந்த பையன் ரொம்ப வேகமாக போகிறானே, இல்லை இந்த பொண்ணு நல்லா அவங்க ஸ்ட்ரோக் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்ப்பேன், அதை பார்த்து நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். அதை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் எத்தனை நேஷ்னல் விளையாடி இருக்கீங்க ஆக்சுவலாக? இது வரைக்கும் நான் 3 nationals போயிருக்கேன். 3 national விளையாடி இருக்கீங்க. 3 nationalல எந்த நேஷ்னல் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நேஷ்னல், இந்த நேஷ்னல் வந்து நான் மறக்கவே மாட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் அப்படின்னா? ஃபஸ்ட்டு நேஷ்னல் இது இப்போ சொன்னது, அது ஃபர்ஸ்ட் நேஷ்னலில் வின் பண்ணதால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மற்ற 2 நேஷ்னல்ஸில் நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்களே? நான் வின் பண்ணேன், ரிலேயில் மட்டும் தான் வின் பண்ணேன், இன்னொன்றில் வின் பண்ணல, ஆனால் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் தான் ரொம்ப.
இப்போ வந்து முதல் நேஷனலில் வின் பண்ணிட்டீங்க, மற்ற ரெண்டு நேஷனலில் வந்து விளையாட முடியல, அதாவது ரிலேயில் மட்டும்தான் வின் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ வின் பண்ணலன்னு தெரிஞ்சோடனே வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா, அழுதிங்களா, அந்த மாதிரி சொல்லுங்க. அழுதேன் அவ்வளோவா இல்லை, ஆனால் அம்மா ஃபஸ்ட் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டாங்க. அப்போ அதே இப்போ உங்களுடைய டீச்சர்ஸ் இல்லை உங்களுடைய குருலாம் என்ன சொன்னாங்க? குரு தான் ரொம்ப சொல்லியிருப்பாரு இல்லை, ஏன்னா வந்து குரு தான் உங்களுடைய பேக் போன்னே சொல்லலாம், ஏன்னா நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து நல்லா பண்ணு, இன்னும் பண்ணும், நெக்ஸ்ட் டைம் போகும்போது பயப்படாமல் எல்லாமே கரெக்டாக பண்ணு. அவங்க வீடியோலாம் பார்த்தாங்க, அதை வச்சு கரெக்ஷன் சொன்னாங்க. இப்போ நேஷனலில் நீங்கள் பண்ண தப்புனா என்ன பெரிய தப்பு பண்ணீங்க? உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த பொசிஷன் வந்து நான் சரியாக பண்ணல அப்படின்னு உங்களுக்கே தோணும் இல்லையா? அந்த மாதிரி என்ன தவறு பண்ணீங்க, என்ன திருத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? ப்ரீத் நிறையா எடுப்பேன், எனக்கு ப்ரீத் கண்ட்ரோலே வராது. நேஷனல்ஸ்லேயும் அதே தப்பு தான் பண்ணேன், ப்ரீத் மட்டும் பண்ண முடியல, மூச்சு இழுத்து விட முடியலைங்களா? கோச்சும் திட்டினாரு, சரி நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம், நெக்ஸ்ட் நேஷனல்ஸில் சரி பண்ணிக்கலான்னு. இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸில் மட்டும் இன்னும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு இருக்கீங்களா? இவக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கிறவும் நாங்கள் கண்டுபிடிச்சி அவளை கண்டினியூஸாக ஸ்விம் பண்ண கூப்பிட்டோம். ஃபஸ்ட்டு நடந்த காம்படிஷன் வந்து வேவ்ஸ் டேலண்ட் ஹண்ட்ன்ற காம்படிஷன், எவ்ரி சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேம்ப் மாதிரி நடத்துவோம், அதில் ஷீ காட் ஹர் மெடல். அதில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஷீ கேம் இன் டு த ஸ்போர்ட்ஸ் ட்ராக். அந்த ட்ராக்குக்கு வந்து அவள் ட்ரைனிங் பண்ண விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஷீ இஸ் அ ரியல் ஹார்ட் ஒர்க்கர், அவள் கமிட்மெண்ட்டும் அதில் தெரிஞ்சது எங்களுக்கு. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் அழகாக அவளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்கள விட்டுருவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெவல் போகும்போது பிரான்ஸ் தான் எடுத்தா, பட் ஷீ டி அவ அதுக்காக கவலைப்படலை. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், எப்படி முதல்ல வரணும்னு தான் அவள் யோசிச்சா. ஸோ அதுக்கேற்ற ட்ரைனிங் நாங்கள் கொடுத்ததுனால இப்போ நேஷ்னல் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. இப்போ நிறைய நேஷ்னல் போட்டிகளாக கலந்துக்கும் போது ஏதாச்சும் வந்து உடல்நிலை சரியில்லாதனால நம்மளால் போக முடியாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் வந்திருக்கா? நேஷ்னல்ஸ் போகும்போது எனக்கு ஃபீவர், நேஷ்னல்ஸ் இல்லைனா ஸ்டேட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஃபீவர் வந்துதான், ஒன் மந்த் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கடுத்து வந்து ஸ்டேட் மீட்டில் மெடல் வாங்கலாம், ஆனால் ஃபீவரில் டெங்கு ஃபீவர் அதனால் போக முடியல. இல்லை போனேன், ஆனால் மெடல் டைமிங் கொஞ்சம் வந்தது, ஆனால் மெடல் வாங்கலை. ஸோ இது வரைக்குமே நிறைய போட்டிகள்லாம் கலந்துருக்கீங்க இல்லையா, எத்தனை மாதிரியான அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன போட்டியில் மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய எல்லா நான் போன போட்டி எல்லாமே மெடல் வாங்கியிருக்கேன், எல்லா போட்டிலையும் மெடல் வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து இப்போ டிஸ்ட்ரிக் லெவலில் என்னென்ன மாதிரியான அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, என்ன மெடல் வாங்கியிருக்கீங்க? டிஸ்ட்ரிக்ட்ல பிரான்ஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் ஸ்டேட்ல போக போக இம்ப்ரூவ். இப்போ வந்து சில டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெடல் கொடுப்பாங்க, ஒரு சிலதுல வந்து பெரிய கப் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு? இது வரைக்கும் நான் கப் எல்லாம் வாங்கினது இல்லை, மெடல் மட்டும் தான். மெடல் வாங்கியிருக்கீங்க நேஷனல்ஸ்ல, ஸ்டேட்ல, எல்லாத்தையும் சேர்த்துதான். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் உங்கள் மெடல் வந்து கழுத்தில் மாட்டோம் இல்லையா, அந்த மெடலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க, அது ரொம்ப மெமரியாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு மெடல் எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கழுத்தில் மாட்டினேன். அப்பா கழுத்தில் மாட்டினீங்களா, அப்பா என்ன சொன்னார்? அப்பா வந்து எதுவும் சொல்லல, ஆனால் பெருமையாக இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட உங்ககிட்ட எவ்வளோ மெடல்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக சொல்லுங்கள் பார்க்க. நான் கவுண்ட் பண்ணேன், 52 மெடல்ஸ். 52 இருக்கு, 52 பரவாயில்லையே, வாழ்த்துக்கள். இன்னும் எத்தனை மெடல் வாங்கி குவிக்கலான்னு இருக்கீங்க? இன்னும் நிறைய டபுள் மடங்கு வாங்கலான்னு இருக்கேன். 52 விட டபுள் மடங்கு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாம். நேஷனலில் பொறுத்த வரைக்குமே நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து இவங்கள மாதிரியே வந்து ரொம்பவே ஆர்வமாக ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா, நிறைய முயற்சி பண்ணாங்கன்னா, நீங்களும் வந்து நிறையவே வந்து சாதனை புரியலாம். இவங்களுக்கு வந்து மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. இன்னும் நிறைய சாதனை கண்டிப்பாக.